வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சன்னி லியோன் நடிச்சு வந்திருக்க தமிழ் படமான ஓ மை கோஸ்ட் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நாடி பார்த்துருக்க, பாடி பார்த்துருக்க, நாறு நாராக கிழிச்சு பார்த்துருக்கியா? ஓ மை கோஸ்ட். இந்த படம் சென்சார் டேட் 19/12/2022. இந்த படத்தில் டியூரேஷன் 121 minutes.48 seconds, அதாவது 2:48 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் கிடையாது, இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ அதனால் 12 வயசு மேலே இருக்கவங்க தாராளமாக இந்த படத்துக்கு தனியாகவே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். சன்னி லியோன் இந்த படத்தில் இருக்கிறதால ஏகப்பட்ட சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் சிம்பிள் இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படத்தில் ப்ரொடியூசர் விஏயு மீடியா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எம்எஸ் ஒயிட் ஹவர் ஸ்டுடியோஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. ஓ மை கோஸ்ட் படத்துக்கு மொத்தம் 13 சென்சார் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த நேம் ஷேர் கான். கட் நம்பர் 2, டிஃபோகஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் லிக்கர். கட் நம்பர் 3, ரெடியூஸ் த சீன் பை 70% அண்ட் ஆல்சோ டிஃபோகஸ் த கிளீவேஜஸ். ஸோ சன்னி லியோனோட 70% கிளீவேஜ் சீனை ரெடியூஸ் பண்ணி டிஃபோகஸ் பண்ணி விட்டாங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட். கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் மியா கலிஃபா. கட் நம்பர் 6, ரீப்ளேஸ்ட் ஒட்டு ஒட்டு துணி. கட் நம்பர் 7, டெலிட் த டயலாக் கழுத்தில் பண்டா டு ஐயையோ அம்மா. கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட் புடவையை உருவாது அண்ட் ஆல்சோ மியூட் த வேர்ட் புடவை கட்டியிருந்துச்சா. கட் நம்பர் 9, டிஃபோகஸ் த கிளீவேஜ் விஷுவல் ஆஃப் லேடி. கட் நம்பர் 10, மியூட் த வேர்ட் கொஞ்சம். கட் நம்பர் 11, டெலிட் த விஷுவல் ஆஃப் ஹேண்ட் கெஸ்டர். கட் நம்பர் 12, டெலிட் த விஷுவல் ஆஃப் ஷூட்டிங் இன் த ரூம் ஃப்ரம் த டைலாக்ஸ். ஏ என்னையா பண்ணிட்டு சேர்க்குறாங்களா பாரு. கட் நம்பர் 13, ரிமூவ் த வேர்ட் பிரஸ்ட். ஸோ இந்த படத்தில் இது வரைக்கும் கட் பண்ணி தூக்குறது எல்லாமே ஆபாசமான ஷார்ட்ஸ், டைலாக்ஸ், சப்டைட்டில்ஸ் தான். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே போனால் ஒன்றும் இருக்காது. சன்னி லியோனுக்கு நம்ம ஊரில் ஃபேன்ஸ் இருக்காங்களன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு இந்த படம்லாம் ஓடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இந்த வாரமே இந்த படம் கூட ரெட் ஜெயண்டோட கோவை சாரில் நடித்து பிரபு சாரம் டைரக்ஷனில் செம்பின்னு ஒரு படம் வருது. அந்த படம் சென்சார் டேட் 21/11/2022. படத்தோட டியூரேஷன் 141 minutes.24 seconds, அதாவது 2:21:24 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் படம் தான். அது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். ட்ரையாங்கல் கொடுத்து சில பல சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் ட்ரைடன் ஆர்ட்ஸ். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் த்ரிஷா நடிச்சு வந்திருக்கா ராங்கி. போஸ்டர்லாம் பார்த்தா கில்பில் எஃபெக்டில் இருக்குது. ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறாங்க த்ரிஷா. சென்சாரான டேட் 8/12/2022. டியூரேஷன் 121 minutes.30 seconds, அதாவது 2:01:30 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். சன்னி லியோன் நடித்த அந்த படமும் இதுவும் ஒரே சைஸ் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். ப்ரொடியூசர் லைக்கா. சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. அடுத்து பார்க்க போகிற படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து வந்திருக்க டிரைவர் ஜமுனா. இந்த படம் சென்சாரான டேட் 30/8/2022. டியூரேஷன் 104 minutes.38 seconds, அதாவது 1:44:38 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். ப்ரொடியூசர் சதீஷ்குமார் திருப்பூர். சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. டிரைவர் ஜமுனா படத்துக்கு சென்சார் டீம் ஒரு 5 cuts கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மாடிஃபை த விஷுவல் ஆஃப் டைரக்ட் இன்ஹேலேஷன் ஆஃப் ட்ரக். கட் நம்பர் 2, மியூட் ரீப்ளேஸ் த வேர்ட் கூனை. ஐ திங்க் கேனே தான் கூனைன்ட்டாங்களோ. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட். ஸோ இது போன்ற வார்த்தைகளை மியூட் செய்துவிட்டார்கள். மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி பெரிய கட்டலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இந்த வாரம் உப்மா படம் மாதிரி தெரிஞ்சாலும் ட்ரெய்லர் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற காலேஜ் ரோடு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சென்சார் டேட் 23/12/2022. டியூரேஷன் 124 minutes.18 seconds, அதாவது 2:04:18 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். யூஎஸ் சர்டிஃபிகேட். ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் எம்பி என்டர்டெயின்மெண்ட். சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. இந்த காலேஜ் ரோடு படத்துக்கு 23 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், மூதேவி, மாமா, கிளீவேஜ், டிஃபோக்கஸ்னு என்னென்னமோ கட்ஸ் இருக்குது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கறது கூட ஒரு 10,000 பேர் இல்லை. இந்த சென்சார் பார்க்க யார் வருவாங்க? சென்சார் அப்படியே போடுறேன், ஃப்ரீஸ் பண்ணி நீங்களே படிச்சுக்கோங்க. பார்க்கலாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் எது நல்லா ஓடுதுன்னு. செம்பி படத்துடைய ரிப்போர்ட் நல்லா இருக்குன்றாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற இந்த படங்களில் எது அடுத்த வாரம் தொடப்போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரின்னு சொல்லு பாப்பா, யோசிக்கிற பாப்பா. அதான் இதுதான் இருக்கிற கெட்ட பழக்கம். நீ ரொம்ப எதுக்கெடுத்தாலும் யோசிக்கிறப்பா. நான் ரெடி பாப்பா. எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஐ திங்க் ஐ அம் ஓகே. ஆப்பிரிக்கா என்ன கொலகாரம் ஆக்காத பாபா. நான் ரெடி பாபா, நான் ரெடி. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.